ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒர்த்தான ட்ரேடிங் இண்டிகேட்டர் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம எடுக்க போகிற ட்ரேடோட அப்கமிங் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ப்ரீவியஸாகவே அதை நீங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து மோர் ஆர் லெஸ் 90% இதே மாதிரி தான் வந்து இந்த சார்ட் மூவ் ஆகும் அப்படின்றத அதுவே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிடும். அதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து நிறையா ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோவில் இந்த ட்ரேட் செட்டப் எப்படி செட் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடிங் செட்டப் செட் பண்ணும்போது வந்து ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல்லாக பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் வந்து எப்படி செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு இது எப்படி செட்டப் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இந்த ட்ரேடிங் வியூ செட்டப்பில் நம்ம மூணு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு இண்டிகேட்டர் வந்து இந்த அப்கமிங் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இன்னொன்று வந்து மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும். தேர்ட் இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ வந்து வால்யூம் வந்து நமக்கு தேவையான அளவு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். ஓகேவா? இந்த மூணு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் இதில் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். இது வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியலாம். இந்த ட்ரேடிங் இண்டிகேட்டரை நீங்கள் 1 minute சார்ட்லேருந்து 15 minute சார்ட் வரைக்கும் எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரை வந்து மேட்டிக் அப்படின்ற காயினை சூஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து நான் சார்ட்டை வந்து 1 minute வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் கேண்டில் வந்து நல்லா பம்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் வந்து மார்க்கெட் வந்து அப்வர்ட் தான் போகும் அப்படின்ற மாதிரி வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்துச்சு. ஓகேவா? இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடிங் எடுப்போம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து 3 criteria வந்து பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜிக்ஸாக் வந்து அப்வர்டு இருக்கா இல்லை டவுன்வர்டு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ளூ லைன் வருது தெரியுமா? அந்த ப்ளூ லைன் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்பாக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த ப்ளூ லைனுக்கு மேலே இருக்கணும். இப்படி இல்லாமல் வந்துட்டு ரெட் லைன் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு வந்து க்ரைட்டீரியாவில் வந்து மார்க்கெட் வந்து அப்வர்டு இருக்கிற மாதிரி வந்து ப்ளூ லைனுக்கு மேலே தான் வந்து கேண்டில்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ப்ளூ லைன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஜிக்ஸாக்கும் வந்துட்டு எனக்கு வந்து அப்வர்ட்ஸ் போகிற மாதிரி தான் காட்டியிருக்கும். ஓகேவா? ஸோ 2 criteria ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. தேர்ட் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வால்யூம் வந்து 0% மேலே இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ட்ரேடு என்ட்ரு ஆகும்போது வந்து இந்த வால்யூம் வந்து 0% மேலே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். அப்போ தான் ட்ரேடு என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 3 criteriaவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து லாங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது அப்படியே வைஸ் வெர்சாவாக வந்துட்டு உங்களுக்கு 0% கீழே வால்யூம் இருந்து இந்த ஜிக்ஸாக் வந்து உங்களுக்கு வந்து டவுன்வர்ட்ஸ் போகிற மாதிரி இருந்து அதே மாதிரி இந்த ப்ளூ லைன் வந்து ரெட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ப்ளூ லைனாக இருக்குது, ஜிக்ஸாக்கும் வந்து அப்வர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வால்யூம் வந்து இப்போ எனக்கு 0 கீழே இருக்குது. பட் ஆனால் ஒன்ஸ் வால்யூம் வந்து 0 மேலே வரும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இடத்துல லாங் எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி வைக்கணும் அப்படின்னா -1.5 ratio வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணாமல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய லாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ட்ரேட் இந்த இடத்துல எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பம்பாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வால்யூம் வந்து எனக்கு டவுன்வர்ட்ஸ் இருக்குது. வால்யூம் ஒன்ஸ் அப்வர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து புல் பேக் எடுக்க ஸ்டார்ட் ஆகி என்னோட ப்ராஃபிட் புக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ வந்து இந்த ட்ரேடிங் இண்டிகேட்டரை எப்படி செட்டப் பண்ணும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு எப்படி ட்ரேடிங் வியூ செட்டப் பண்ணும் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களும் வந்து உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரேடிங் வியூ செட்டப் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நிறையா பேர் வந்து ட்ரேடிங் வியூ செட்டப் வந்து செட் பண்ண தெரியல, எனக்கு வந்து பே பண்ண சொல்லுது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர்லாம் வந்து செட் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு இதை மாதிரி கிளிக் பண்ணி இந்த இடத்துல இன்டூ மார்க் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிற ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் வியூ செட்டப் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி எதுவுமே இண்டிகேட்டர் இல்லாமல் இப்படி தான் உங்களுக்கு வந்து சார்ட் பேட்டர்ன் இருக்கும். ஓகேவா? இதில் எப்படி இப்போ வந்து இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு என்ன
என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப்எக்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம மூணு இண்டிகேட்டர் ஆட் பண்ணும். ஃபஸ்ட் இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கோ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஓகேவா, ECHO அப்படின்றத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் நிறையா இண்டிகேட்டர் காட்டும். அது ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் உங்கள் இன்டர்ஃபேஸில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, இது ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அகைன் எஃப்எக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். SSL அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறையா இண்டிகேட்டர் இருக்கும். அதில் SSL ஹைப்ரிட் அப்படின்றதுல வந்து மிக்கல் அப்படின்றவர் வந்து போஸ்ட் பண்ண ஒரு இண்டிகேட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் அதையும் டேப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ்லாம் நிறையா மாத்திரமாக இருக்கும். நான் செட்டிங்ஸ் என்னென்ன மாற்றணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேர்ட் இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அகைன் எஃப்எக்ஸ் அப்படின்றதுக்கு போய்க்கோங்க. எஃப்எக்ஸ்க்கு போனதுக்கப்புறமேட்டு வால்யூம் ஆசிலேட்டர் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஓகே, அதில் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வால்யூம் ஆசிலேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்கா. ஜஸ்ட் அதையும் டேப் பண்ணி உங்களோட சார்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட மூணு இண்டிகேட்டரையும் வந்து என்னோட ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதில் செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் என்ன மாற்றணும் அப்படின்னா இந்த SSL ஹைப்ரிட் இருக்குல்ல அதோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இந்த ஸ்டைல் அப்படின்றதுக்கு வந்துருங்க. ஸ்டைலில் வந்து நான் எதோட டிக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கேண்டில், எக்ஸிட், ஆரோ அப், அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த SSL 1, அதே மாதிரி வந்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா பேஸ் லைன் அப்பர் சேனல், பேஸ் லைன் லோவர் சேனல், SSL 2, ATR ப்ளஸ், ATR மைனஸ், பிளாட் பேக்ரவுண்ட், இது எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. மேலே வந்து எதாவது ஆனில் இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். MA பேஸ் லைன் அப்படின்றது ஆனில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார் கலர் அப்படின்றது ஆனில் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் மட்டும் ஆனில் வச்சுட்டு இந்த இன்புட்ஸ் அப்படின்றதுக்கு வந்துருங்க. இன்புட்ஸில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா SSL 1 பேஸ் லைன் டைப் அப்படின்றதுக்குள்ள அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு MC ஜின்லி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நேம் இருக்கும், அதில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கு கீழே வந்து பேஸ் லைன் லென்த் வந்து 60 அப்படின்றது வந்து 200 அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்ற கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இண்டிகேட்டர் வந்து செட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இந்த வால்யூம் ஆசிலேட்டர் அப்படின்ற இண்டிகேட்டருக்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஷ் கலரில் இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விசிபிளாக இருக்காது, ஸோ அதனால் நான் பிளாக் கலருக்கு மாற்றிக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட இண்டிகேட்டர் பக்காவாக செட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 dots கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற மோடில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்மளோட ட்ரேடிங் செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா வந்துட்டு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து லாங் எடுக்கலாமா ஷார்ட் எடுக்கலாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்து இந்த ட்ரேடிங் இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ட்ரையல் ஃபண்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு மினிமம் ஃபண்டை வச்சு ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு வந்து இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் டெய்லி வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். இதே மாதிரி ஒர்த்தான ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நம்ம சேனலில் கீழே போய் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணுறதுக்கு தனியாக ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர், அதே மாதிரி டே ட்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ட்ரேடிங் இண்டிகேட்டர், அதே மாதிரி வந்து ட்ரேடிங் வியூ எப்படி செட் பண்ணணும் அப்படின்றதுக்கான தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து எப்போ வந்து பம்ப் ஆகும் டம்ப் ஆகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ட்ரேடிங் இண்டிகேட்டர், இது மாதிரி வந்து தனித்தனியாகவே வந்து ட்ரேடிங் இண்டிகேட்டர் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஒன்றொன்றும் வந்து ஒரு ரீசனுக்காக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து அந்த பை அண்ட் செல் சிக்னல்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் இருக்குது. நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் தான் வந்து நான் வந்து இன்ஸ்டன்ட்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து வீடியோவில் நான் கவர் பண்ணாத டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்து அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டேப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.